இப்போ பாருங்கள் நான் இந்த லிங்க்கை இந்த இடத்துல வந்துட்டு பேஸ் பண்ணுறேன் பேஸ் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன் சர்ச் கொடுத்தோடனே இது என்ன மாதிரி லிங்க்கு அப்படின்றத எனக்கு காமிக்கிது பாருங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் அன்சேஃபானது நிறைய இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது எந்த லிங்க்கால க்ரியேட் பண்ணப்பட்டது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஹார்ம்ஃபுல் கண்டென்ட் இதில் நிறையா இருக்குது உங்களோட பர்சனல் டீட்டெயிலெல்லாம் விசிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு சாஃப்ட்வேர் இதில் இருக்குது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நம்ம இன்றைக்கி டெக் சம்மந்தப்பட்ட வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஸோ லிங்க் நமக்கு நிறையா வந்துட்டுருக்கு நம்மளோட சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு ஸோ நம்ம வேலை செய்கிற இடம் ஏன்னா அந்த ஃபெஸ்டிவல் டைம் வந்துருச்சுனாலே இந்த மாதிரி லிங்க் உங்களுக்கு நிறையா வர ஆரம்பிச்சிருங்க எனக்கும் வந்துச்சு அந்த லிங்க்கை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் அந்த லிங்க்கை தெரியாமல் கிளிக் பண்ணிட்டேன் நான் அதனால் எனக்கு என்ன பிரச்சனைகள் வந்துச்சு அதை நான் எப்படி சமாளித்தேன் அப்படின்றதையும் வந்துட்டு இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேன் இந்த மாதிரி லிங்க்கெலாம் வந்துச்சுன்னா நீங்கள் எங்கே போய் போஸ்ட் பண்ணணும் அதை எப்படி கெட்ட லிங்க் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றத தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டு லிங்க்கு ஒன்று நல்ல லிங்க் இன்னொன்று கெட்ட லிங்க் இது ரெண்டுமே இதில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இதில் என்ன மாதிரி ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட சந்தேகம் வருதுன்னால் கமெண்ட் மூலயமா சொல்லுங்கள் அந்த கமாண்டுக்கு ரிப்ளை வீடியோ நம்ம அன்னைக்கு சாயந்தரமே மேக் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நல்ல லிங்கை இந்த இடத்துல நான் போஸ்ட் பண்ணுறேன் அதில் என்ன எரர் காமிக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் நோ அன்சேஃப் கண்டென்ட் ஃபவுண்டு அப்படின்னு வந்துருச்சுங்களா ஸோ இது தாங்க அதாவது நீங்கள் ஒரு நல்ல லிங்க்கை இந்த இடத்துல போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரிசல்ட் வரும் அதுவே நீங்கள் ஒரு பேடான லிங்க் அது உங்களுக்கு தெரியாது அந்த லிங்க் வந்து கெட்ட லிங்காக இருந்தது அப்படின்னா அதில் ஏதாவது ஹார்ம்ஃபுல் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு இப்படி தான் ஷோவாகும் இதுதான் எனக்கு அனுப்பப்பட்ட லிங்க்குங்க அதாவது ஹார்ம்ஃபுல் கண்டென்ட் இருக்கக்கூடிய லிங்க்கு இந்த பேஜை நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குற மாதிரிங்க ஏன்னா எனக்கு இது ஆல்ரெடி நான் அந்த அந்த பேஜ் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அதனால் எனக்கு இது ஓப்பன் ஆகிறதுக்காக டிலே ஆகிடுச்சு ஸோ இங்கே பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கண்டென்ட் ஹார்ம்ஃபுல் அப்படின்னா ஸோ இங்கேயே சொல்லிவிடுவாங்க ஸோ இந்த பேஜ் வந்துட்டு அன்சேஃபில் இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லோ கலரில் வந்துடும் இதுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க இல்லை ஹார்ம்ஃபுல் கண்டென்ட் நிறையா இருக்குது இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா இவங்க உங்களோட பர்சனல் டீட்டெயிலெல்லாம் விசிட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அதே சமயம் இதுக்கு நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது கூகுள்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அப்படின்றது இருக்குது அதனால் நீங்கள் வந்துட்டு கூகுள் ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை வந்துட்டு அதை பிளாக் பண்ணி விட்டுரும் அப்படின்றத வந்துட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க சரி ஓகேங்க இப்போ எதுக்கு இந்த லிங்க் எல்லாம் வருது எதனால் அனுப்பிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லிங்க் எந்த மாதிரி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா சூப்பர் சரவணா ஸ்டோர் இந்த சூப்பர் ஸ்டார் சரவணா ஸ்டோரில் உங்களுக்கு வேறு லெவல் தீபாவளி கிஃப்ட்டு இருக்குதுங்க இந்த கிஃப்ட்டு உங்களுக்கு வேணும்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் நம்ம இங்கே பார்த்தமே இதில் எங்கேயாவது சூப்பர் சரவணா ஸ்டோர் அப்படின்றது மென்ஷனாகி இருந்ததா இங்கே பாருங்கள் எங்கேயுமே கிடையாது இதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்கேம் அண்ட் அதே சமயம் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கில் இருந்து உங்களுக்கு அனுப்புகிறோம் நூறாவது வருஷத்தை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் அதனால் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் கார் ப்ரைஸை வெல்லுங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் வரும் இது உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு தான் ஷேர் பண்ணுவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அண்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது அதிகமாக இது என்னென்னலாம் செய்யும் அப்படின்றத நான் சொல்கிறேன் நீங்களே வந்துட்டு இது பண்ணிக்கோங்க பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது முதல்ல உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க எடுத்துப்பாங்க அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துப்பாங்க உங்களோட கேலரியாக இருக்கட்டும் நீங்கள் வச்சுருக்கிற வந்து வீடியோஸ் எதுவாக இருக்கட்டும்ங்க நீங்கள் ஃபைல் மேனேஜரில் என்ன வச்சுருக்கீங்க பேங்க் டீட்டெயிலு நீங்கள் சேவ் பண்ணி ஏதாவது வச்சுருந்திங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் உங்களோட காண்டாக்ட் நம்பரு உங்களோட மொபைலோட மெயின் கேமரா ஆக்சஸ் அவங்களால் பண்ண முடியும் இப்போ நீங்கள் வீட்டில் வந்துட்டு அந்த செல்லை நேராக வச்சுட்டு நீங்கள் ட்ரெஸ் மாற்றுறீங்க இல்லை வந்துட்டு நீங்கள் படுக்க வச்சுட்டு மாற்றுறீங்க அந்த கிட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் அதில் ஆகும் அதை வச்சு உங்களை த்ரெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே அவனுக்கு கிடச்சிருச்சுன்னா அப்போ அவன் என்ன பண்ணுவான் உங்களோட காண்டாக்ட் நம்பர் எடுக்கிறதுக்கு என்ன பெரிய விஷயமா என்ன அதனால் அவன் என்ன பண்ணுவனா அதை உங்களுக்கு அனுப்பிட்டு உங்களை மிரட்டி உங்கள்கிட்ட பணம் வைப்பான் இந்த மாதிரி நிறைய நிறையா இருக்கு இதை பற்றி நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதனால் லிங்கை கிளிக் பண்ணாதீங்க இப்போ இந்த வீடியோ பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நிறையா வந்துட்டுருக்குங்க ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒரு நல்ல ஒரு மொபைல் வாங்கியிருப்பார் இல்லை நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கியிருப்பார் அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க டே அந்த லிங்க் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணேன் நான் வந்துட்டு அதை நான் எடுத்துக்கிறேன் நானே நானும் எடுக்கணும் அந்த துணி இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்பீங்க அப்போ அவர் லிங்க்கை ஷேர் பண்ணுவார் இந்த லிங்க்கு வந்துட்டு இதில் கூட தப்பான லிங்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க தவறுதலாக அவருக்கு வேறு ஏதாவது வந்த லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம் அந்த மாதிரி எந்த லிங்காக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த இடத்துல போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் அண்டு முக்கியமாக நீங்கள் ஒரு எதுக்காவது பேமெண்ட் பண்ண போறீங்க உங்களுக்கு வந்துட்டு லிங்க்கு ஷேர் பண்ணுறாங்க அந்த லிங்க்கில் பேமெண்ட் பண்ணிடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த லிங்க்கை நீங்கள் இங்கே எடுத்து போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ யார் லிங்க் எடுப்பினாலும் நம்ம கிளிக் பண்ணக்கூடாது அதுதான் உண்மை நமக்கு தேவையான லிங்க்கு நம்ம கேட்டு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த லிங்க்கை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம உள்ளே போகிறது பெட்ரு அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி கொடுத்தேன் நான் இந்த வீடியோவோட இந்த பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம்லேயும் கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து இந்த வீடியோ கிளி நான் கொடுத்துருக்கேன் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் ஸோ இந்த லிங்க்கை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்காக லிங்க் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து டக்கு டக்கு டக்குன்னு க்ளிக் பண்ணி பார்க்காதீங்க நமக்கு தான் கூகுள் ப்ரொடக்ஷன் கொடுக்க போதே அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் க்ளிக் பண்ணி பார்க்காதீங்க ஏன்னா இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் போலீஸ்காரங்களெலாம் யாராவது ஒரு ஆளை பார்த்தாலே ஏ இவன் திருடாண்டா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது வந்துட்டு இந்த மாதிரி திருடி போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்க மாட்டியிருப்பாங்க அவங்க வந்து வெளியில் வந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம் இருக்கும் அதுவே புதுசாக யாராவது ஒருத்தவங்க வந்து திருடி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டுபிடிக்க முடியாது கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் அதாவது சர்ச் பண்ண யார் என்ன இவங்க எங்கே இருக்காங்க என்ன பேக்ரவுண்டு எப்படி இவங்க இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் சர்ச் பண்ணி எடுக்க முடியுங்க அப்போ இதில் இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய வைரஸ் ஆல்ரெடி வந்துட்டு நிறைய பேருக்கு அனுப்பப்பட்ட வைரஸாக இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடும் கூகுளுக்கு தெரியும் அதில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்கேமு இதெல்லாம் வந்துட்டு இந்த லிங்க்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும் அண்டு அதுவே புதுசாக உன்னை க்ரியேட் பண்ணி அனுப்பியிருக்கானுங்க அப்படின்னா அதாவது இதில் சொல்கிற மாதிரி திருடன் சார் அப்படின்ற மாதிரி புதுசாக உன்னை க்ரியேட் பண்ணி அனுப்பியிருக்கானுங்கன்னா அதுதான் இந்த இடத்துல நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக போய் முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிடாதீங்க உங்களுக்கு தேவை அப்படின்றத மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு கிளிக் பண்ணுங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் லிங்க்கை நான் எப்போயுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் நீங்கள் போய்ட்டு வந்துட்டு அதில் போய் பாருங்கள் நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதாவது ப்ராடக்ட் ஒன்று நல்லா இருக்கா சரி ஓகே நீ இந்த ப்ராடக்ட் என்ன பேர் அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பு அதை அப்படியே நீங்கள் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டோட பேரை டைப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ பெட்டர் வே ஸோ பேங்க்கில் இந்த லிங்க் அப்படி வர பண்ண முடியாது அதனால் நீங்கள் அந்த லிங்கை வாங்கி இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நிறைய பேர் பேமெண்ட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே அனுப்புவாங்க அவங்களோட அஃபிஷியலேருந்து வரும் அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அண்ட் அதே சமயம் இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஸ்கேமில் இருந்து வருது ஒரு லிங்க் வருதுன்னா உடனே ரிப்போர்ட் பண்ணி விட்ரும் அது ஸ்கேமு அப்படின்றத ட்ரூ காலர் இந்த மாதிரிலாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவு முடிஞ்சதுன்னா ட்ரூ காலரை காசு கொடுத்து கூட பை பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது க்ராக் பண்ணி எடுக்காதீங்க அதில் கூட உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரூ காலரை காசு கொடுத்து வாங்கிக்கோங்க நான் ட்ரூ காலருக்கு ரெஃபரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்காதிங்க ஏன்னா ட்ரூ காலர் அப்படின்றது நான் பார்த்துட்டேன் நான் பை பண்ணி வச்சிருக்கிறேன் அது என்ன பண்ணுதுன்னா எனக்கு ஒரு ஸ்கேம் மெசேஜ் வந்துச்சுன்னா ஃபோனை கட் பண்ண அடுத்த நிமிஷமே இது ஸ்கேம் அப்படின்னு மேலே ரிப்போர்ட் பண்ணி அந்த மெசேஜை டெலிட் பண்ணி விட்டுருது ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துட்ருக்கு அதனால தான் சொல்கிறேன் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனில் இப்போலாம் இருந்திருக்கலாம் பட் என்னெல்லாம் பெருசாக அந்த மாதிரி நான் எதுவுமே பார்க்கல டேரெக்டாக நான் பார்க்கறக்குள்ளே ட்ரூ காலர் தான் இந்த வேலையெல்லாம் இருந்துச்சு அதனால தான் இதை நான் ஷேர் பண்ணேன் அண்ட் அதே சமயம் நம்ம வந்துட்டு முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம் ஸோ முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அது உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ஸோ இன்னும் வந்துட்டு நம்ம ஒன் லேக்லாம் வரணும் அப்படின்றது ஆசை அப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கிறேன் சரி ஓகே நண்பர்களே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லிடுங்க இந்த மாதிரி டெக் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணும்னா உங்களுக்கு எது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும் எதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அதை பற்றி விளக்கமாக நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இங்கெல்லாம் லிங்க் வந்தாலும் டப்புக்கு டப்புக்குன்னு கிளிக் பண்ணிகிட்டு உங்களுக்குலாம் ஒரு அவேர்னஸாக இருக்கும் சோ இந்த நாம நாளைக்கு இது போல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் பாய்